வணக்கம் எடப்பாடி பழனிசாமி நீ கூட செய்தியாளர் சந்தித்தார் செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அவர் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் வச்சு செஞ்சு விட்டார் அந்த கோபம் இன்னும் தீரவே இல்லை இவ்வளவு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு ஆனால் அந்த மாதிரி எதிர்ப்பு இருக்கிற மாதிரியே அவர் காட்டிக்கவே மாட்டேங்கிறார் அதுதான் அவருடைய ப்ளஸ்னு தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் ஓபிஎஸை பற்றி செய்தியாளர் கேட்குறாங்க அவரை பற்றி பேசாதீங்க அவர் எதுக்குங்க பேசுறீங்க அவருக்கும் இந்த கட்சிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது அவரை வந்து தான் தொண்டர்கள் தான் வந்து பொதுக்குழுவில் வந்து அவரை கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை அப்படியே ஏற்படுத்துகிறார் தொண்டர்கள் எங்கள் சொன்னாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அது நீங்கள் நியமித்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க வந்து சொல்கிறாங்க தொண்டர்கள் பேச்சா எங்கே கேட்டிங்க தென் மாவட்டங்களில் தொண்டர்கள் எப்படி பேசுகிறாங்க டெல்டா மாவட்டங்களில் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய வைக்கிறாங்க ஆனாலும் அதை புரிஞ்சுக்காத மாதிரியே அவர் இருக்கிறார் ஓபிஎஸ் எங்கே கட்சிகளை திரும்ப வந்தார்னா கட்சியை உடச்சிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது திரும்ப அவருடைய ஆதிக்கம் அதிகமாகிடுமோ ஏன்னா அவர் இவ்வளோ தூரம் வச்சு செஞ்சு விட்டுருக்குறோம் இனிமேல் அவர் வந்தாருன்னா நம்மளை வச்சு செய்வார் அதனால் அந்த பயம் அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு சசிகலாவை பற்றி அவர் விமர்சனம் பண்ணுறாரு அந்த விமர்சனத்தை பேர் சொல்லாமல் விமர்சனம் பண்ணுறாரு பழைய ஒரு தடவை விமர்சனம் பண்ணார் சூரியனை பற்றி நாய் குலைக்கிற மாதிரி இப்போ செய்கையில் அந்த செ செஞ்சு காட்டுறாரு அந்த விஷயத்தை இது எடப்பாடி பழனிசாமி ஒரு அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத காட்டலை குறுகிய மனப்பான்மை உள்ளவர் அப்படிங்கிறத காட்டுது இவர் வந்து கட்சியை வழி நடத்துறதுக்கு ஒரு சரியான நபர் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சரி இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு பேர் போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் கட்சிக்குள்ளே திரும்ப கொண்டு வரணும்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஆலோசனை தான் அவங்களையெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் மட்டும்தான் இருக்கிறாரு ஆலோசனை கூட்டத்தில் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஆலோசனை கூட்டம் முடியும் போதும் சரி நிர்வாகிகள் யாரையுமே பேச விட்றதில்லை மாவட்டச் செயலர்கள் மட்டும் பேசுகிறாங்க மாவட்டச் செயலர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து அதிமுக மிக நல்ல முறையில் போயிட்டுருக்குது பல வெற்றிகளை எடப்பாடி பழனிசாமி பெறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்குறதுக்கு சந்தோஷமா இருக்கலாம் இது வந்து நிர்வாகிகள் அவர் நியமிச்ச நிர்வாகிகள் அவர் வந்து போல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயம்தான் வந்து மிக மோசமான ஒரு விஷயம் நாடாளுமன்ற தேர்தலில் அதை பிரதிபலிச்சுட்டாங்க இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கலை ரெண்டாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்க கூட யோசனை பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் எப்படி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது சரி இவரெல்லாம் எய்த்து பேசினவங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேலுமணிலாம் என்னையா பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுமணிலாம் என்ன சொல்கிறாரு நான் எடப்பாடிக்கு எதிரானவர் நான் எடப்பாடிக்கு எதிராக திட்டம் போடுறேன் பாஜக என்னையை வச்சு இயக்குது நான் சசிகலாவை ஆதரிக்கிறேன் ஓபிஎஸ் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் போடுறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நான் வந்து எடப்பாடியோட குரலாக தான் நான் ஒழிக்கிறேனே தவிர எடப்பாடி பழனிசாமி தான் என்னுடைய ஆசானே நான் வந்து அவருக்கு எதிராக எந்த விதமான ஒரு இதுமே செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் சரி நத்த விஸ்வநாதன் நத்தம் விஸ்வநாதன்லாம் முன்னாடி போய் அவர் தான் சசிகலா சேகன்னு சொன்னவர் அவரெல்லாம் வந்து என்ன ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசுகிறாருன்னா ஓபிஎஸ்ஸை கட்சியிலேருந்து நீக்கிறது தீர்மானத்தை பொதுக்குழுவில் வாசித்ததே நான் தானேங்க நான் தான் கேட்டு வாங்கி நானே இப்போ சொல்கிறேங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸோட முகத்திரையை நான் கிழிச்சேங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு இதெல்லாம் ஆலோசனை கூட்டத்தில் நடக்குதுன்னு சொல்லி அங்கே ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் வர்றாங்க வந்து சொல்லும்போது இது மாதிரி சொல்கிறாங்க கட்சி வந்து தோத்துருச்சு அது வந்து நிர்வாக அடிப்படையில் வந்து இப்போ தான் அதிமுக வந்து சுதந்திரமாக இருக்குது கட்சி தோக்குறது ஜெயிக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது திரும்பவும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்ல எப்படி தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களை ஏமாற்றி தொண்டர்களை வந்து நம்ப வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்கி அவங்க ரத்தத்தை உறிஞ்சிட்டு நீங்கள் வளரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நத்தமே தானே இனிமே எம்எல்ஏ ஆகிறதே வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் இவர் ஜெயலலிதா இருந்தபோது பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் ஜெயலலிதாவை பார்க்கவே முடியாது ஆமாம் அதுதான் ஆளுமை அப்போ வந்து நம்ம சசிகலாட்ட சொல்லணும் சசிகலா போய் நம்ம சொல்ற விஷயத்த அப்படியே ஜெயலலிதாட்டை சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா அது சந்தேகம் தான் சரி அதுக்காக சசிகலாட்ட வந்து நம்ம ஒரு தீர்வு கேட்போம் அதனால அதுக்காக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா இப்போ அப்படி கிடையாது எடப்பாடி பழனிசாமியை வந்து அவர் போய்ச்சலாக இருக்காரு நாங்கள் எந்த விஷயத்தையுமே அவருடன் நேரடியாக போய் எங்களால் பேச முடியுது சொல்ல முடியுது எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு எங்கள்கிட்ட சுதந்திரமாக பேச விட்றாரு கட்சி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நத்தமி சொன்னாதன் ஓவரா புகழ்ந்துருக்கிறார் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கே பி முன்சாமி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இது தலைமையில் அதிமுக வந்து ரொம்ப தெளிவாக நல்லா இருக்குதுங்க ரொம்ப பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஜெயலலிதா காலகட்டத்தில் ஒரு வெரைட்டியை அடித்து விட்டு போயா அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்புறம் தர்மயுத்தம் நடத்தி ஓபிஎஸ் நடத்தும் போது இவர் வந்து நேரடியாக இவரே வந்து ஆதரவு கொடுத்தாரு ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்துட்டு ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்தோன்னே இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருக்கார் அவர் மூலமாக தான் நம்ம நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பிளான் போட்டு கேபி முனுசாமி டப்புனி ஓபிஎஸ் வந்து எடப்பாடிக்கு பக்கம் தாவிட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமினால் அதிமுக நல்லா இருக்கான் உங்களை போன்ற நபர்கள்னால் அதிமுக நல்லாவே இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது பாஜகவை வந்து நம்ம இப்போ கூட்டணியிலேருந்து பிரிஞ்ச பிறகு அதிமுக சுதந்திரமான ஒரு காற்றை சுவாசிக்குதுங்க அதிமுகவை எடப்பாடி தான் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு ஏன்னா நாலரை வருஷமாக வந்து அதி பாஜகவோட கூட்டணி வச்சு தான் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டிங்க இன்றைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவே முடியல அண்ணாமலையை சமாளிக்க முடியல எடப்பாடி பழனிசாமினால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ வந்து என்னத்தை பேச முடியும் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் அப்புறமா இவர் நம்ம ஆள் இருக்கார் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துக்கு மட்டுமே வந்து அவர் தலைவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவர் தமிழ்நாட்டுக்கே அவர் தலைவருங்க இந்தியாவுக்கே அவர் பெரிய தலைவருங்க எதிர்காலத்தில் வருங்காலத்தில் அவர் பிரதமர் கூட அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இஷ்டத்துக்கு உளறிட்டு போயிட்டார் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமியை பொழுந்தாரா சசிகலாவை பொழுந்தாரா ஓபிஎஸ்ஸை போலந்தாரா அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது அவர் யாரும் மனசில் நினச்சி பேசுனாரோ அந்த விஷயம் வந்து அவர் வந்து அங்கே எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எஸ்கேப் பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து கடைசியாக தான் பேசுகிறாரு நிர்வாகிகள்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னாலே நிர்வாகிகள்லாம் பேசுகிற மாதிரி தெரியல பேசவும் விடுறதில்ல மாவட்ட செயலாளர்கள் யாருமே பேச விடுறதில்ல அவங்களுக்கு நம்பிக்கையான விசுவாசமான யாராவது ஒருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமியாக புகழ்ந்து பேசணும் கொங்கு தென் மாவட்டங்களா நீங்கள் எப்படி பேசுறீங்க கொங்குபேல்டா நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறத அனுசரித்து அவங்கள பேச வைக்கிறாங்க எப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க அதிமுக வந்து வலுவாக இருக்குங்க இது தொகுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரதமருக்கான ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் நம்ம வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர்னு யாரை சொல்கிறது யாருமே சொல்ல முடியல நம்ம பாஜக கூட்டணியும் இல்லை அதனால வந்து பிரதமர் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எல்லாமே வந்து மோடிக்கு ஓட்டு போட்டாங்க அதே போல் வந்து திமுக ராகுலுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர மற்றபடி பெருசாக வந்து அதிமுக ஓட்டுவீங்கலாம் ஒன்றும் சரியில்லைங்கண்ண எப்போ ரெண்டரை கோடின்னு சொன்னீங்க எண்பத்தி ஆறு லட்சம் தான் வாங்கியிருக்கிறீங்க ஒரு கோடி கூட தொட முடியல இதில் வந்து நாங்கள் ஒன்றுமே வாக்கு சதவீதம் குறையில்லை வாக்கு சதவீதம் அப்படியே இருக்குது தொண்டர்கள் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் எடப்பாடி பழனிசாமியை நம்ப வைக்கிறாங்க இதுவே வந்து அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு செய்கிற துரோகம் ராஜன் செல்லப்பா உதயகுமார் இந்த மாதிரி நபர்கள் செய்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக அதிமுகவுக்கே செய்கிற துரோகம் அதிமுகவை அழிக்கிறாங்க இது நல்ல தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு இருக்குது ஒருங்கிணைந்த அதிமுக யாருக்குமே ஆளுமை பண்ணக்கூடாது சசிகலாவோ ஓபிஎஸோ எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாமே ஒன்றிணைந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சுருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை யாருக்குமே ஆளுமை இல்லை ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வாக்கு சதவீதம் அதிகமாகும் திமுகவுக்கு அதிக டஃப் கொடுக்கலாம் கூட்டணி கட்சிகள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குது கூட்டணி கட்சிகள் பலத்தில் வந்து ஜெயிக்கலாம் எப்படி திமுக கூட்டணி கட்சிகள் பலத்தில் ஜெயிக்கிதோ அதே போல் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது ஜெயலலிதா போல் ஒரு ஆளுமே இங்கே யாருக்குமே கிடையாது ஒன்றிணையலாம் ஒன்றிணைந்து அந்தந்த பெல்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சால் கண்டிப்பாக அதிமுக வாக்கு வங்கியை எகிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தொண்டர்கள் இருக்குது அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் அதிமுக இவங்கள் ஒருங்கிணைஞ்ச பிறகு ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி பழனிசாமி இவங்களோட ஆளுமையோட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு நினைக்கிறது அப்படி நினச்சா கூட அதை புறக்கணிச்சிருக்கேன் நிராகரிச்சிருக்கேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அவர் முதலமைச்சர் ஆவேன் அப்படிங்கிறதுக்காக அவர் பக்காவாக பிளான் போட்டு வச்சிருக்கார் இதை விட மிக முக்கியமான பயணம் திட்டம் என்னென்னா சசிகலா வந்து தென் மாவட்டங்களில் வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க இப்போ தென் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் நீங்கள் வந்துடுங்க நீங்கள் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போட்டுருங்க மக்கள் வந்து இப்போ சசிகலா போயிட்டுருக்காங்க சசிகலாவுக்கு கும்பல் இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம வந்து அங்கங்கே பேசிட்டு நம்ம ஏன் சசிகலா மேலே சேர்க்கலை சசிகலா மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சசிகலா ரொம்ப உஷாராக எடப்பாடி பழனிசாமியை பற்றி எங்கேயுமே பேசவே இல்லை ஓபிஎஸை பற்றியும் பேசல யாரை பற்றியுமே பேசலை அவங்க திமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க போகிறது தொண்டர்கள் விரும்புகிறாங்க எல்லா கட்சி தொண்டர்களுமே வந்து பார்க்குறாங்க சசிகலாட்ட பேசுகிறாங்க போகிறாங்க அதிமுக தொண்டர்கள் வரவே இல்லை நிர்வாகிகள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜன் செல்லப்பா இது போன்ற நபர்கள் எல்லாமே சொன்னாலும் நிறைய பேர் வரா தான் செய்கிறாங்க அவங்க பேரெலாம் என்ன அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா அங்கே கரவே டி கட்டினவங்க நிறைய பேர் வரா தான் செய்கிறாங்க அதிமுகவில் இருப்பாங்க உறுப்பினராக கூட இருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து எப்படி வந்தாங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதுதான் எடப்பாடி பழனிசாமியோட இந்த போக்கு வந்து தொடர்ந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது பயங்கரமான ஒரு இதாக இருக்கும் இப்போ வந்து இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறதே நாடாளுமன்றத்தில் அதிமுக ஏன் தோத்தது அப்படிங்கிறதுக்காக இல்லை எடப்பாடி பழனிசாமி மேலே எந்த குற்றச்சாட்டும் வைக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படிங்கிறத வந்து நிர்வாகிகள் மத்தியில் புகுத்துறதுக்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது ஏன்னா விரைவில் பொதுக்குழு எடுக்கும் பொதுக்குழு கூட்டுவாங்க அந்த பொதுக்குழுவில் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க எந்த சூழ்நிலையும் சசிகலாமே ஓபிஎஸையும் திரும்பவும் கட்சிகளை சேர்க்க மாட்டோம் துரோகி அப்படி இப்படிலாம் பேச தான் போகிறாங்க அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது பிரச்சனையும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படி நடந்துச்சுன்னா எதிர்காலுக்கு வந்து அது சப்போர்ட்டாக போயிடும் ஆதரவாக போயிடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்குதோ சரி எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்துக்கும் ஒத்து போகல அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கிறது கஷ்டம் இன்னும் வந்து இருபது வாக்கு வாங்கி வச்சுருக்கதை இன்னும் பதினஞ்சு பத்து பதினொன்று அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவார் அதுக்கப்புறம் அதிமுக விட் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமே படாது அதுக்கப்புறம் அதிமுகங்கிற ஒரு கட்சியே இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போயிடும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க தொண்டர்களோட வேதனை வருத்தம் அவங்களுடைய விளக்கம் எதையுமே எடப்பாடி பழனிஞ்சாமே கேட்குற மனநிலையில் இல்லை அவர் அவர் சுயநலம் அவருடைய அதிகாரம் அவருடைய ஆணவ போக்கு இந்த போக்கை மாற்றாத வரைக்கும் எடப்பாடி பழனிசாமினால் அதிமுகவுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத தொண்டர்கள் முடிவெடுத்துட்டாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க